இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கர்த்தர் நல்லவர். இப்போது நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். மதிப்புக்குரிய போதகர் தாமஸ் ராஜ் ஐயா அவங்க இன்னைக்கு காலையில் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுடைய சபையில் வச்சுருக்கிறாங்க ஐயாவுடைய சரீரத்தை. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க போய் ஆராதனையை கலந்து கொள்ளுங்கள். உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் தான். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் கொடுப்பாராக. அந்த ஊழியத்தை கர்த்தர் தாங்குவாராக. ஐயா ரொம்ப இந்த ஊழியத்தை நடத்திட்டு வந்தாங்க. இப்போ அவரோட ஓட்டத்தை முடித்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க. அவர் ஊழியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம தாமஸ் ராஜ் ஐயா கர்த்தருக்குள்ளே இன்று காலை நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அதாவது அவங்களோட ஊழியத்தை பற்றி பேசணுன்னா நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அவரோட ஊழியத்தை பற்றி தெரியும். கொஞ்ச நாளாகவே ஐயா வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. சபை ஆராதனை கூட அவங்க கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவரோட பிள்ளைகள் தான் ஊழியத்தை நடத்திட்டு வந்தாங்க. இந்த காலையில் அவங்க வந்துட்டு நித்திரை அடைஞ்சிட்டாங்க கர்த்தருக்குள்ளே. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆவடியில் அவங்க சபையில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த ஆராதனையை கலந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க முடியாதவங்க தயவு செஞ்சு அவங்களோட குடும்பத்துக்காக சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஒரு நல்ல ஒரு போதகர், அவருடைய மெசேஜ் கேட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரட்சிப்புக்களை வந்திருக்கிறாங்க. ரொம்ப அவங்களோட சாட்சியெல்லாம் நிறைய பேர் அந்த ஆராதனை சாட்சி சொல்லிட்டு வராங்க. அவங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைவாக போட்டுட்ருக்குறாங்க ஏசி ஆவடி அவங்களுடைய யூடியூப் சேனலில். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இது வந்து ஒரு பெந்தகோஸ்த சபைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். என்ன பண்ணுறது, கர்த்தருடைய சித்தத்தை படி தான் எல்லாமே நடக்கும். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த ஊழியம் மேல்மேலும் வளரவும், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பலத்தை கொடுக்கவும் சுகத்தை கொடுக்கவும், அந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்யவும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.